வணக்கம் அன்பு நண்பர்களே, கன்னியாகுமரியில பிரதமர் நரேந்திர மோடி இன்றைக்கு உரையாற்றியிருந்தார். இந்த உரையில திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிய கடுமையான முறையில விமர்சனம் செய்திருந்தார். மேலும் பாஜக ஆட்சி என்னெல்லாம் செஞ்சிருக்கு கடந்த 10 ஆண்டு காலங்கள்ல அப்படிங்கக்கூடிய சாதனை பத்தி எல்லாம் வெளியிட்டிருந்தார். ஆனா இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இருக்கு. திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகளுக்கு ஒரு நூதன முறையில செக் வச்சிருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி. அது என்ன செக்? அந்த செக்ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அதிர்ச்சி அடைய போகுது அப்படிங்கறத பத்தியெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். பொதுவா தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக காலூன்றதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள்ல ஒன்று மொழி வளம். அதாவது தமிழ்நாட்டுல திமுக ஆழமாக காலூன்றதுக்கும் திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம திமுக மட்டும் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் ஆழமாக காலூன்றதுக்கு காரணம் இங்க இருந்த மொழி வளம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். தமிழ் அப்படிங்கக்கூடிய ஒற்றை புள்ளியில தான் இந்தி எதிர்ப்பு விஷயமா இருக்கலாம், இந்திக்கு எதிரான கோஷங்களா இருக்கலாம், எல்லா விஷயத்திலையும் தான் தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் ஆழமா கால் பதிச்சாங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாம அன்றைய காலத்துல பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவை தொடங்கிய அந்த காலகட்டத்தில இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய சொத்தா இருந்தது மேடைகளும் தமிழ் பேச்சும் தான். இன்னும் சொல்ல போனா தமிழ்ல உறக்க பேசக்கூடிய பேச்சையும் தாண்டி அன்றைய கால திராவிட நூல்களை தாங்கி வந்த ஏராளமான இதழ்கள், பருவ இதழ்களா இருக்கலாம், வார இதழ்களா இருக்கலாம், மாத இதழ்களா இருக்கலாம், சிற்றிதழ்களா இருக்கலாம், இப்படி முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்களுடைய வளர்ச்சி என்று சொல்வது மொழி வளத்தை மையப்படுத்தினதான். அதே நேரத்துல பாஜக இங்க தொடர்ந்து காலூன்றதுக்கு முயற்சி பண்ணாலும் கூட அண்ணாமலை வந்ததுக்கு பின்பு எழுச்சி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய அளவிலான ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாம இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் வட இந்தியால இருந்து வர்றவங்க எல்லாம் முழுக்க ஹிந்தியில பேசுறதுதான். ஆனா முதல் முறையா பிரதமர் நரேந்திர மோடி இனிமேல் முழுக்க தமிழ்லயே பேச போறாரு தமிழ் மக்கள் கிட்ட. இது எப்படிங்க சாத்தியம்? அவர் ஒரு வணக்கம்னு சொல்லும் போதே அவ்வளவு தடுமாறுறாரு, அல்லது அப்படி தட்டி தடுமாறி ஒரு மாதிரி குழந்தை பேசக்கூடிய மழலை மொழி மாதிரி வணக்கம் சொல்றாரு, நன்றி சொல்லும் போது அம்மா அப்படிதான் சொல்றாரு, இனிமேல் பிரதமர் மோடி தமிழ்லயே பேச போறாருன்னா அதற்கு பின்னாடி அவர் இன்னைக்கு கன்னியாகுமரி மாநாட்டுல அழகான ஒரு தகவலை சொல்றாரு, இது தமிழ் மொழிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதை நம்ம அரசியல் பார்வையில இன்னொரு கோணத்துல பாக்கணும். பிரதமர் மோடியை பொறுத்தவரை இதை தமிழ் மொழிக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு சொல்லிட்டா கூட இதுக்குள்ள இன்னொரு அரசியல் கோணமும் ஒளிஞ்சிருக்கு. வட இந்தியால பல்வேறு நல்ல திட்டங்களை அவங்க பண்றதா பாஜகவுடைய குரல்ல சொல்றேன், வட இந்தியாவில பல்வேறு நல்ல திட்டங்களை அவங்க செயல்படுத்துறதா அவங்க நம்பிட்டு இருக்கிற நிலையில அதெல்லாம் தென்னிந்திய மக்களுக்கு, ரொம்ப குறிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கு முழுமையான தமிழ் மொழியில பிரதமர் மோடியே கொண்டு போய் சேர்த்தாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொன்னு, பிரதமர் மோடியினுடைய பேச்சுகள் தொடர்ந்து வேற யாராவது மொழிபெயர்த்து சொல்றதை விட மோடியினுடைய குரல்ல, மோடியினுடைய குரல் எப்படி இருக்குமோ அதை ஒத்த ஒரு குரல்ல, மோடியினுடைய ஏற்ற இறக்கத்தோட அவர் பேசக்கூடிய அந்த உணர்ச்சி புலம்போட அப்படியே கடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையும் அவங்களுக்குள்ள உதிச்சிருக்கு. அதனால இன்றைக்கு மாலையில இருந்து ஒரு புதிய திட்டத்தை பாஜக கையில் எடுக்கிறாங்க. அதாவது அந்த திட்டத்திற்கு பெயர் என்ன வச்சிருக்காங்கன்னா, சமூக வலைதளங்கள் வழியா இனிமேல் முழுக்க முழுக்க பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்ல பேச போறாரு, தமிழ்நாட்டுக்கான ஆடியன்ஸுக்காக, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக. அதுல ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அதற்காக தனியாக ஒரு எக்ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய ட்விட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸ்தலம் பிரத்யேகமா உருவாக்கப்பட்டிருக்கு. அதை இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரியில் இருக்க நடந்த பொதுக்கூட்டத்திலேயே இதை பத்தி பேசினாரு. தொடர்ந்து பேசின அண்ணாமலையும் இடையில பேசும்போது இதை பத்தி என்ன குறிப்பிட்டாருன்னா, அந்த எக்ஸ்தலத்துல இருந்து நீங்க அந்த வீடியோவை பதிவிறக்கம் செஞ்சு, அதாவது டவுன்லோட் பண்ணி எல்லா தளங்களையும் பரப்புங்க அப்படிங்கிற விதமா அவர் பேசியிருக்காரு. அந்த எக்ஸ்தலத்துக்கு என்ன பேர் வச்சுக்கோன்னா, இன்று மாலை அது அமலுக்கு வரப்போது இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி பொதுக்கூட்டத்துல எதையெல்லாம் இந்தியில பேசினாரோ அதை அப்படியே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு கேமரா மூலமா முழுக்க தமிழ் வழிபயர்த்தி பிரதமர் நரேந்திர மோடியினுடைய முகந்த அதுல இருக்க போது, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய குரலை ஒற்ற ஒரு குரல் இருக்க போது, அவர் எப்படி ஏற்ற இறக்கங்களோடு பேசினாரோ அதை அப்படியே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய உதவியா தமிழ்மயப்படுத்த போறாங்க. நமோ இன் தமிழ் அப்படின்னு இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இந்த எக்ஸ்தலம் இன்று மாலை முதலே செயல்பாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நமோ இன் தமிழ்னா பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்ல உரையாட போறதன் மூலமா தமிழ் மக்களுடைய மனதுல அவங்களுடைய திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கலாம். பிரதமரே பேசுறாரு, தமிழ்ல பேசுறாரு, என்ன பேசுறாருன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஆரம்பிக்கலாம். அதன் மூலமா திராவிட கட்சிகளுக்கு எப்படி ஆரம்ப காலத்துல நல்ல பேச்சு வளம், மொழி வளம் இதெல்லாம் அடித்தளப்பட்டு தந்துச்சோம், அதே மாதிரி பாஜகவுக்கும் அடித்தளப்பட்டு தரும் அப்படின்னு நம்புறாங்க அப்படிங்கிறதா நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சோ இந்த உரை எப்படி மொழிபெயர்க்க போகுதுன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உதவியா
செயற்கை நுண்ணறிவு அந்த சாதனத்தினுடைய உதவியால பிரதமர் நரேந்திர மோடியினுடைய குரல் ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குமோ அந்த ஏற்ற இறக்கங்களோட அந்த குரல் வளத்தோட அப்படியே மொழிபெயர்க்க போகுது. என்னதான் இருந்தாலும் தூய்மையான ஒரு தமிழ் மொழியில ஒரு ஏற்ற இறக்கத்தோட ஒரு மேடையில இருந்து பேசுகிற அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மொழிபெயர்க்குமா? அப்படியே இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி பேசக்கூடிய அந்த தமிழை எல்லாரும் ஏத்துக்கிட்டு அதை அப்படியே உள்வாங்கி கவனிக்க போறாங்களாங்கிறதுலாம் காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். காலத்துக்கு ஏற்ற வகையில தமிழ் மண்ணில் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் இந்த இந்தியை அவர்களை பேச வைப்பதை விட நாம் தமிழுக்கு மாறலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த தேர்தல் தந்திருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தல் தந்திருக்கிறது என்பதாகத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.